நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். பாழும் கிணற்றில் விழுந்து பரிதவிக்கும் சசிகலா, காப்பாற்றுவாரா எடப்பாடி பழனிசாமி? நயா சொல்றேன் நீ. எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவும் எதிர் எதிர் துருவ அரசியல் செய்யறவங்க. ஒருத்தரை எப்பொழுது இன்னொருத்தர் போட்டு தள்ளலாம் அப்படின்னு மனநிலை இருக்கின்றவங்க, காலவாரி விடலாம் என்று இருக்கிற இந்த தருணத்தில், பழி வாங்கலாம் என்று இருக்கிற இந்த தருணத்தில், எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை காப்பாற்றணுமா? அது நடக்கிற காரியமா? என்னையா நீ சொல்லி வர? யார் காதில் பூ சுத்துற? இன்னைக்கு திமுக அதிமுக எதிரியா இருக்குதோ இல்லையோ, சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமி எதிரியா? அந்த அளவுக்கு இருக்கின்ற போது சசிகலாவை எப்படியா எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றுவாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ரெண்டாவது, இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். சசிகலாவுடைய பொது புத்தியில் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு இந்த பச்சை மரத்தில் ஆணி அடித்தா எப்படி பிடுங்க முடியாதோ நாளாக நாளாக, அந்த மாதிரி அன்றைக்கு இருந்த அதிமுக நிர்வாகிகளும் சரி, இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக நிர்வாகிகளும் சரி, சசிகலா மண்டையில் சிலவற்றை ஆழ பதியிற மாதிரி வேதம் போல ஓதிட்டாங்க. அதனால் அன்றை இருந்த அரசியல் களத்துக்கும் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் களத்துக்கும் சசிகலா அவர்களால் வந்து ஒப்பிட்டே பார்க்க முடியல. அதாவது இன்னைக்கு இருக்கின்ற ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா, சசிகலா அவர்களுடைய தகுதியை மீறி அவரை புகழ்வதன் காரணமாகவும், சசிகலா அவர்களுடைய ஆளுமை திறனை தாண்டி இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் இந்த ஊடகங்களை அடையாளப்படுத்துவதன் காரணமாகவும், சசிகலா தன்னை பற்றி சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு வந்து சசிகலா அவர்கள் பாழும் கிணத்துல விழுந்து பரிதவிக்கிறாங்க. சசிகலா கொஞ்சம் நிதானித்து எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் எதிராக நம்ம எத்தனையோ வியூகங்களை வகுக்கிறோம், ஆனால் அந்த வியூகங்கள் ஒன்று கூட வெற்றி பெறவில்லை. அப்படி வெற்றி பெறவில்லை என்றால் நாம் வகுக்கின்ற வியூகங்கள் தவறானது, அல்லது நமக்கு வழியை சொல்கிறவங்க நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலில் மாட்டி விடுறாங்க. அதனால் நம்ம போகிற பாதை தவறானது, செய்யக்கூடாது என்று தன்னைத்தானே வந்து ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு அதிரடி அரசியல் வியூகம் வகுக்கின்ற பொழுது தோல்வி அடையுது. ஆனால் அடுத்தடுத்த வியூகங்களை வகுக்கிறாங்க. இப்போ கூட லேட்டஸ்டாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு அதிரடி வியூகத்தை சசிகலா அவர்கள் வகுத்திருக்காங்க. இந்த வியூகம் எந்த அளவுக்கு கை கொடுக்க போகிறது என்று தெரியல. ஆனால் சொல்லி கொடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு தினகரனுக்கு இந்த வியூகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தந்தது, அதனால் இதை எடுத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்து விடலாம் என்று சொல்லி மீண்டும் ஒன்று தவறான வழிகாட்டுதலை அவங்க சுற்றி இருக்கிறவங்க செய்கிறாங்க. அதாவது சசிகலா அவர்களுடைய சொந்தக்காரங்க தன்னுடைய அரசியல் ஆசையை வந்து தீர்த்து கொள்வதற்காகவும், தாங்க செய்கிற பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் குறுக்கீடு இருக்கக்கூடாது என்பதற்காகவும் சசிகலாவை பகடைக்காளாக பயன்படுத்துகிறாங்க என்பது சசிகலாவுக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. இரண்டாவது, ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய டிஆர்பி ஏறணும், தங்க வயிறு நிரம்பணும், அதனை தாண்டி தாங்கள் சார்ந்திருக்கின்ற கட்சி அடுத்தடுத்து வெற்றியை பெறணும், அதனால் அதிமுக குழப்பத்திலே இருக்கணும், அதற்காக சசிகலாவை வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி புகழ்கின்றார்கள் என்பது சசிகலாவுக்கு சுத்தமாக தெரியல. இரண்டாவது, அன்றைக்கு இருந்த அதிமுகவுடைய நிர்வாகியாக இருந்தாலும் சரி, அதனை தாண்டி இன்றைக்கு இருக்கின்ற சில அதிமுக நிர்வாகியாக இருந்தாலும் சரி, சசிகலாவுக்கு தவறான வழியை காட்டுறாங்க. என்ன தெரியுமா? ஏதோ அதிமுக என்பது தலைமை இல்லாமல் தள்ளாடுவது போன்றும், அதனால தான் அதிமுகானது இப்போ தோல்வி அடைந்தது போன்றும், அதனால தான் அதிமுகவிலிருந்து பல நிர்வாகிகளும் மாற்றுக் கட்சிக்கு போகிறாங்க என்பதனாலும், அதனால் ஒரு உண்மையான எதுக்கும் பயப்படாமல் துணிச்சலுடன் அரசியல் களத்தில் பணியாற்றுகின்ற திறன்மிக்க ஒரு தலைவர் தேவை, அந்த தலைமை சசிகலா தான். சசிகலா வந்தால் அதிமுகவில் எந்த குழப்பமும் இருக்காது. சசிகலா வந்தால் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து கட்சியில் சேர்ந்துருவாங்க. சசிகலா வந்தால் தான் தொண்டர்களை மொத்தமாக ஒன்றிணைக்க முடியும். சசிகலா வந்தால் தான் அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும். இந்த மாதிரி இல்லாத தகுதியை சசிகலாவுக்கு இருப்பது போன்று, சசிகலா அரசியலுக்கு வந்தால் தான் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் பழிவாங்க முடியும் என்றும், அதாவது சசிகலா என்றவங்க ஒரு தனி மனுஷி அவ்வளவுதான், அவங்களுக்கென்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அபிலாஷிகளை இந்த ஊடகங்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் ஊட்டிட்டாங்க. சசிகலா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் பழி வாங்க வேண்டும் என்றால் எதற்காக பழி வாங்க வேண்டும்? இந்த அதிமுகவில் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து கொண்டுதான் கஷ்டமான சூழ்நிலையில் சசிகலா அவர்கள் அம்மாவுடன் இருந்தாங்க. இப்பவும் கஷ்டமான சூழ்நிலை, அம்மா இறந்த பிறகு அவங்க கட்சிக்காக பொதுச் செயலராக இருந்தா, பிறகு கட்சி நிர்வாகிகளிருந்து யாராவது ஒருத்தர் பொதுச் செயலராக ஆகிற வரைக்கும் இடைக்கால பொதுச் செயலராக சசிகலா இருக்கட்டும்,
பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படினு ஜெனரல் தவர்கள் இருந்த இடத்துல சசிகலா வச்சு பார்த்தாங்க. ஆனால் காலம் அங்கே வந்து பார்த்தினா எந்த விதத்திலும் கனியவில்லை. அவங்க சிறைக்கு போயிட்டாங்க. அதனால் சிறைக்கு போகின்ற போது இருந்த அரசியல் சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையும் சசிகலாவுக்கு நல்லாவே எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் ஆள் யாருமே இல்லை. அதனாலதான் ஏதோ எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் நாம ஆட்சியை கொடுத்தோம், புரியுதா, நமக்கு எதிராக துரோகம் செய்து விட்டார்கள் என்ன சசிகலாவை வந்து சிறைக்கு அனுப்பி வைத்தது எடப்பாடி பழனிசாமியா இல்ல பன்னீர்செல்வமா இல்ல இன்றைக்கு முடங்கி போயிருக்கின்ற அத்தனை சொத்துக்களும் எடப்பாடி பழனிசாமி வச்சு முடக்கினாரா இல்ல 11 ஆண்டு காலம் ஜெயலலிதா அவர்களால் தினகரன் அவர்களை கட்சி விட்டு நீக்கி வைத்திருந்தார்கள். அந்த தினகரன் திடீரென அரசியலுக்கு வந்து நான் முதலமைச்சர் பதவி பெறணும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியிலிருந்து 18 எம்எல்ஏக்களை பிரிச்சாரு, புரியுதா, இதெல்லாம் யார் செய்த துரோகம்? அதனால எதற்காக பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமியும் பழி வாங்க வேண்டும்? நீங்க பாத்துட்டு உங்க வேலையை அமைதியா இருக்கிற கொஞ்ச காலத்தை ஓட்டிட்டு போங்க என்று சசிகலாவுக்கு ஆலோசனை வழங்குகின்ற ஆட்கள் கிடையவே கிடையாது. சசிகலாவுக்கு எல்லா திறமையும் இருக்குது. சசிகலா இல்லை என்றால் அதிமுக இல்லை. இந்த மாதிரி போர் ஏற்றி விட்டுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு வேண்டப்படாத ஒரு ஆள் அப்படின்னு கட்டமைச்சிட்டாங்க. இங்க எல்லா விதமான சசிகலா உடைய மாய பிம்பத்தையும் உடைக்க முடியும் என்றால் எடப்பாடியால தான் முடியும். ஆனா ஒவ்வொன்றாக உடைக்கிறாரு. ஆனால் சசிகலாவை குழப்பறாங்க பாருங்க இந்த மீடியாக்காரங்களும் அவங்க சொந்தக்காரங்களும் அவங்க ஜாதிக்காரங்களும். அந்த குழப்பத்தை தாண்டி எடப்பாடியாரால் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு உண்மையை உணர்த்த முடியல. அதனால அரசியல் களத்தில் இறங்கி நபர் எம்மா தாயே நீ அரசியலை இன்னும் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிற, அதனால தான் ஒவ்வொரு முறையும் தேவையில்லாம அதிமுக குழப்பி எதிர்கட்சிகளுக்கு வந்து நீ ராஜபாதை அமைத்து கொடுத்து அவங்க வெற்றி வாய்ப்பை பெற வைக்கின்ற. இந்த அதிமுகவை இப்படியே சலசலப்புக்குள்ளாகி வைத்திருந்து அதிமுக என்ற கோட்டையை கலகலைத்து விட்ட பிறகு நீ எந்த மாதிரி ஆளுமையாக இருந்தாலும் வந்து மீண்டும் அதிமுக என்ற மாபெரும் ஆலமரத்தை வளர்க்கவும் முடியாது, மிகப்பெரிய கோட்டையை உருவாக்கவும் முடியாது என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி தான் அதிரடியாக எடுத்து சொல்லணும் சசிகலாவுக்கு. அதற்காக என்ன பண்ணணும்? இந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுக்கு இணையாக அதிமுக வெற்றி பெற்று விட்டாலே சசிகலா நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஆளுங்கட்சியை மீறி இங்க எதிர்கட்சியானது உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுதுன்னா, ஆளுங்கட்சிக்கு இணையாக இங்க அதிமுக ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்குதுன்னா, அப்போ எடப்பாடி பழனிசாமி தகுதியானவர் தான். இப்ப இருக்கின்ற அரசியல் களமானது நமக்கானது கிடையாது. நாம் அங்க போனாலும் சோபிக்க முடியாது. நம்மளால் நியமிக்கப்பட்டவர்கள் சிறப்பாக செயல்படுறாங்க. இன்னைக்கு வேண்டாம் என்று சசிகலா அவர்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற அளவுக்கு அரசியல் அதிரடி விளையாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி களத்தில் இறங்கி விளையாடினார் என்றால் சசிகலா புரிந்து கொள்வார்கள். இப்படி புரிய வைத்து சசிகலாவுடைய பித்தத்தை தெளிய வைக்கவில்லை என்றால் ஒவ்வொரு நாளும் பாழுங்கணத்தில் விழுந்து சசிகலா பரிதவித்துக் கொண்டுதான் இருப்பாங்க. சூழ்ச்சிக்காரர்கள் விரிக்கின்ற வலையில தினந்தோறும் சசிகலா அவர்கள் விழுந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்பவும் பாருங்க, வெற்றிவேல் தெரியுமா, அவர் ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ வந்தார். ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போய் திரும்பி வந்த பிறகு அந்த தொகுதியை ஜெயலலிதாவுக்கு விட்டு கொடுத்தார். அதனால ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் மீது ஒரு தனி பாசம். அதே மாதிரி தான் வெற்றிவேல் அவர்கள் தினகரனும் இணைந்து கொண்டு ஆர்கே நகர் தொகுதியில் தினகரனை வெற்றி பெற செய்து வச்சார். எப்படி வெற்றி பெற செய்ய வச்சார்? அதாவது ஜெயலலிதா மரணத்துக்கு காரணம் சசிகலாதான் என்று பிரச்சாரம் செய்கின்ற பொழுது ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி 75 நாட்கள் மட்டுமே உயிரோடு இல்லை, அதுக்கு முன்னாடியே இறந்து விட்டார்கள். என்னென்னவோ பொய் கட்டமைப்பு ஜெயலலிதா மரணத்தில் உலாவி கொண்டிருந்தது. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் அடைவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக வரைக்கும் எப்படி மருத்துவமனையில் இருந்தார், எப்படி கவனத்தில் கொள்ளப்பட்டார், அவங்க எந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் வந்து பருகினாங்க என்பதை பற்றியான ஜெயலலிதாவுடைய ஹாஸ்பிட்டல் வீடியோவை வெளியிட்டார். அதனால சசிகலா மீது வந்து ஒரு அனுதாபமானது ஆர்கே நகரில் பிறந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு ஓட்டுக்கு 10,000-20,000 தருவோம் என்று டோக்கன் கொடுத்து அன்றைக்கு தினகரன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் சசிகலா அவர்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்லப்பட்டிருன்னு கேட்டிங்கன்னா, ஆர்கே நகர் தொகுதி வெற்றி பெற்றதுக்கு காரணம் இந்த அப்போலோவில் ஜெயலலிதா அவர்கள் வந்து மருத்துவம் பார்த்து கொண்ட அந்த வீடியோ வெளியிட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் மக்களுடைய மனதை உருக்கிச்சு. அதிமுக தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி தினகரனுக்கு ஆதரவாக நின்று வேலை பார்க்க வைத்தது. அதனால் துரோகம் செய்தவர்கள் யார் என்றும்
அதுல அம்மாவுக்கும் சசிகலாவுக்கும் எதிராக நிற்கின்றவர்கள் யார் என்றும் அடையாளம் கண்டுகொண்டார்கள். அதனாலதான் சசிகலா மீதான அனுதாபமும் சசிகலா மீது வைக்கப்பட்ட அத்தனை குற்றச்சாட்டுகளும் அன்னைக்கு இருந்த தொண்டர்கள் மறந்து தினகரனுக்கு ஓட்டு போட்டாங்க. அதனால மீண்டும் அப்போலோவில் சசிகலாவும் அதனை தாண்டி ஜெயலலிதா அவர்களும் எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தாங்க, அவங்க ஜெயலலிதா அவர்களுக்கு மருத்துவ உதவிய சசிகலா அவர்கள் எந்த அளவுக்கு செய்தாங்க என்பதை பற்றியான நிறைய வீடியோக்கள் இருக்குதான். அந்த வீடியோக்களை இப்ப வெளியிட்டோம் என்றால் ஜெயலலிதா அவர்கள் சசிகலாவை எந்த அளவுக்கு வச்சு பக்கத்தில் பார்த்துட்டு இருக்காங்க, சசிகலா இல்லை என்றால் ஜெயலலிதா இல்லை என்று மீண்டும் ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்தை நிரூபிப்பதற்காகவும், ஜெயலலிதா மீது ஆழ்ந்து பற்றுக்கொண்ட அத்தனை தொண்டர்களையும் அத்தனை நிர்வாகிகளும் அப்போலோவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்ட அந்த அத்தனை வீடியோவையும் இப்போ வெளியிட்டோம் என்றால் கண்டிப்பாக அதிமுக தலைமையை நம்மளால் கைப்பற்ற முடியும். நாம இப்போ கொரோனாவுக்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தொண்டர்களை சந்திக்கப் போகின்றோம். அப்படி சந்திக்கின்ற பொழுது ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் இருந்த அந்த அந்யுன்யமான அந்த உறவும் அந்த நெருக்கமும் ஜெயலலிதா அவர்களை வந்து சசிகலா பார்த்து கொண்ட விதமும் கட்சி தொண்டர்களிடையே ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நாம வந்து தொண்டர்கள் மனதில் இடம்பெறுவோம். தொண்டர்கள் மனதில் இடம்பெற்று விட்டால் நிர்வாகிகள் எம்மாத்திரம், நிர்வாகிகள் நம் பக்கம் வருவாங்க, நாம வந்து அதிமுக தலைமையை வந்து கைப்பற்றலாம். அதனால் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் பார்த்து கொண்ட அந்த வீடியோவை முதல்ல ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு மீண்டும் ஒரு வியூகத்தை எடப்பாடிக்கு எதிராக கையில் எடுத்திருக்காராம். ஆடியோ விட்டு பார்த்தாங்க, ஆளை விட்டு பார்த்தாங்க, அதிரடி காட்டி பார்த்தாங்க, அதனை தாண்டி அத்தனை மீடியாக்களும் அவங்களுக்கு ஆதரவாக பேச வச்சு பார்த்தாங்க, காரில் கொடி கட்டி பார்த்தாங்க, அதனை தாண்டி நம்ம மதுசூதன் அவர்களுக்கு நான் தான் ஆதரவு, எப்படி மதுசூதன் என் மீது பற்று வைத்திருந்தார்கள் என்று சொல்லி அவருடைய மரணத்துக்கும் கொடி கட்டிக்கிட்டு வந்து என்னென்னவோ சலசலப்பெல்லாம் ஏற்படுத்தி பார்த்தாங்க. எந்த வியூகமும் சரி அதிமுகவுக்குள் இருக்கின்ற தலைமைக்கு எதிராக ஒன்றுமே செய்ய முடியல. ஒருவேளை அதிமுகவுக்குள்ள சலசலப்பு இருக்குது என்று மக்களிடையே தொண்டர்களிடையே காட்டலாமே அன்றி, ஆனால் ஒரு பொழுதும் சரி அதிமுக தலைமை என்ற ஒரு கட்டிடத்திலிருந்து ஒரு செங்கல்லை கூட சசிகலா பக்கம் பிரிக்க முடியல. அப்புறம் எதற்காக வீண் முயற்சி? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய வேண்டியதை அடுத்தடுத்தது செய்வார், அப்புறம் புரிய வைப்பார். ஆஹா, இத்தனை நாளும் நம்ம வந்து பாழுங்கணத்துல தான் இருந்தோம், எடப்பாடி பழனிசாமி நம்ம பித்தத்தை தெளிய வச்சுட்டாரு, பா போதுண்டா என்று ஒதுங்கி நிற்பார். அந்த பித்தம் தெளிவதற்கான பெரிய மருத்துவர் எடப்பாடி பழனிசாமி தான், செய்து முடிப்பார் என்று நம்புவோம். நன்றி, வணக்கங்க.